வணக்கம் மக்களே. 1991 கலிலியோ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டருக்கு நாசா அனுப்பிச்சது. இதோட வேலை என்ன அப்படின்னா, ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர்க்குள்ள நடந்தும் ஜூபிட்டரை ஆர்பிட் பண்ணியும் ஜூபிட்டரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எர்த்துக்கு கம்யூனிகேட் பண்றது அதோட வேலை. இந்த கலிலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் நிறைய இமேஜஸை எடுக்க வேண்டியது இருந்தது. இது அப்படியே எர்த்துக்கு கம்யூனிகேட் பண்ண மூணு ஆண்டனாவும் கொடுத்துருந்தாங்க. அதுல லோவர் கேன் ஆண்டனா, ஹையர் கேன் ஆண்டனா அண்ட் ப்ரோப் ரிலே ஆண்டனா இருந்தது. ஒன்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஜேபிஎல் கிட்ட இருந்து, அதாவது ஜெட் ப்ரொபல்ஷன் லேப் கிட்ட இருந்து, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ஒரு கமெண்ட் வரும். அந்த கமெண்டை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹையர் கேன் ஆண்டனா வந்து அம்பர்லா மாதிரி இப்படி விரியும், கம்யூனிகேட் பண்ணும். பட் ஆக்சுவலி அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஹையர் கேன் ஆண்டனா விரிய மறுத்துருச்சு. ஸோ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரியாக வேலை செய்யலை. அந்த ஆண்டனாவை டிசைன் பண்ண ஜேபிஎல் லேபரேட்டரி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பண்ணியும் அந்த ஆண்டனா ஏன் ஸ்பேஸில் விரியாமல் போச்சு அப்படிங்கிறத அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பேஸ்க்கு அமிச்ச அந்த ஆண்டனா மாதிரியே ஒரு ரிப்ளிகாவை எர்த்தில் ரெடி பண்ணாங்க. இப்போ இந்த ரிப்ளிகாவை ஸ்பேஸில் எப்படி இவங்க கமெண்ட் கொடுத்து ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி ரன் பண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க. அண்ட் ஃபைனலி அவங்க என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கோல்டு வெல்டிங். அந்த ஐயர் கிண்ணாண்டுனா 4.8 மீட்டர் அகலம் கொண்டது, அதில் 18 ரிப்ஸ் இருந்தது. எப்படி நம்ம குடையில் வந்து அந்த குடையை வந்து சப்போர்ட் பண்ண ரிப்ஸ் இருக்கோ, அதே போல இந்த ஆண்டனாவை சப்போர்ட் பண்ண 18 ரிப்ஸ் அதில் வச்சுருந்தாங்க. அதில் ரிப் 9, 10 and 11 இந்த மூணுமே என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரிக்ஷன்னால ஒன்று ஒராசி கோல்டு வெல்டிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணும்போது அது அதிகமான த்ரஸ்ட்டை உண்டாக்கும். இந்த த்ரஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பயங்கரமாக வைப்ரேட் பண்ணும். அந்த டைமில் இந்த ஆண்டனா வந்து க்ளோஸில் தான் இருந்தது. ஸோ இந்த ரிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆகிட்டு அது ஸ்பேஸ் விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் கோல்டு வெல்டிங் ஆயிருக்கு. ஸோ கோல்டு வெல்டிங் எப்படி நடந்தது, கோல்டு வெல்டிங்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க. 2 மெழுகுவத்தியோட 2 எண்டையும் ஹீட் பண்ணி ஒன்றா இணைச்சிங்க அப்படின்னா அந்த 2 மெழுகுவத்தியும் ஒன்றாயிடும். இந்த இடத்துல இந்த 2 மெட்டீரியலும் நம்ம ஒன்னா சேர்க்க நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. இன்கேஸ் ஒரு 2 மெட்டீரியல ஹீட் எனர்ஜி இல்லாம இணைச்சோம் அப்படின்னா அதுதான் கோல்டு வெல்டிங். இந்த கோல்டு வெல்டிங் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். எப்படின்னா, ஒரு ஆட்டம் எடுத்துப்போம், அந்த ஆட்டம் மையப்பகுதியில நியூக்ளியஸ் இருக்குமா, அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல மையப்பகுதியில சூரியன் இருக்கு, அதை சுத்தி வந்து பூமி சுத்தி வருது. இதே போல ஒரு ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வரும். இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படின்னா ஒரு ப்ளூ மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயன் ஆட்டம் எடுத்துப்போம், இந்த அயன் ஆட்டம் சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருதா, இது ஒரு கம் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதே போல இன்னொரு அயன் ஆட்டமா பக்கத்துல கொண்டு போனா இந்த எலக்ட்ரான்ஸ் அந்த அயன் ஆட்டமை அட்ராக்ட் பண்ணி 2 ஒன்னா சேர்ந்துடும். இதை தான் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு குளூ மாதிரி செயல்பட்டு இன்னொரு அயன் ஆட்டமை சேர்த்து வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வீட்டில் நீங்க அயன் ராட்லாம் வச்சிருப்பீங்களா, அயன் ராட்லாம் எப்படி சாலிடா இருக்கு, இதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரான்ஸ் ஒன்னு பிணைஞ்சு இருக்கிறனால தான். இந்த பிணைப்பை நீங்க பிரேக் பண்ணி அந்த அயன் ராடை நீங்க ஒரு டம்ளராவோ இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் அப்படின்னா நீங்க ஹீட் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க ஹீட் எனர்ஜி அந்த அயன் ராடுக்கு கொடுக்கும்போது அந்த க்ளூ மாதிரி இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜியை வாங்கிக்கிட்டு அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதனால அந்த மெட்டல் வந்து உருக்க தொடங்கும். ஸோ அதை வச்சு நீங்க இன்னொரு ஷேப்புக்கு அந்த மெட்டலை மாத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிய வைக்க, இந்த 2 டம்ளரையும் நான் கையில் எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளரும் ஸ்டீல்னால ஆனது, ஆனால் இதில் பெரும்பாலும் அயன் ஆட்டம் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 டம்ளரை நான் ஒன்று உரச போகிறேன். உரசனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க, இந்த டம்ளரில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இது இன்னொரு அயன் ஆட்டமாக பிடிச்சி வச்சுக்கணும்னு சொன்னால ஒரு க்ளூ மாதிரி. ஸோ இப்போ உரச என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டம்ளர் இந்த டம்ளரோட இணைய போகுது. ஏன் இப்போ இணையம் எடுத்து, இதுக்கு காரணம் துருப்பிடித்தல். ஒரு இரும்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இரும்பு ஆக்சிஜன், அதாவது அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, இதோட ரியாக்ட் ஆகி அந்த அயன் ஆட்டம் அயன் ஆக்சைடாக மாறிடும். நீங்கள் வீட்டில் வச்சிருக்க எல்லாம் பாத்திரமுமே பியூர் அயன் கிடையாது, அயன் ஆக்சைடு தான். பெரும்பாலும் துடு பிடிச்சி தான் இருக்கும், ஆனால் அது உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. எப்படி அப்படின்னா, இந்த அயன் ஆக்சைடு இருக்கு பாருங்க, இது இந்த டம்ளர் சுற்றி ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு துருப்பிடிக்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லலாம். ஸோ நீங்கள் டெய்லி தொடச்சி நீங்கள் வந்து கழுவுறதுனால ஸோ அந்த லேயரை உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. இன்கேஸ் இந்த டம்ளரை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக இதை துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் இந்த டம்ளர் சுற்றி இருக்குது. இப்போ நான் இந்த 2 டம்ளரும் சேர்த்து உரசும் போது அந்த நடுவில் இருக்க லேயர் இந்த 2 ஆட்டம்ஸை உள்ள எலக்ட்ரான்ஸை சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் பிரேக் பண்ணோம்னா தான் நீங்கள் ஹீட் எனர்ஜியை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஹீட் எனர்ஜியை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அயன் ஆக்சைடு லேயர் இருக்கு பாருங்கள், இது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உருகி அதை ஒன்றா சேர்த்து வேற ஷேப்புக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த அயன் ஆக்சைடு லேயரை நீங்கள் ஹீட் பண்ணி ஹீட் எனர்ஜியை கொடுத்து பிரேக் பண்ணிங்க. இன்கேஸ் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தால் இந்த 2 மெட்டலும் இந்த 2 டம்ளரும் ஒன்றா இணைஞ்சிருக்கணும்ல. இதே தான் ஸ்பேஸ்லையும் நடந்தது. ஸ்பேஸில் நம்மளுக்கு அட்மாஸ்பியரும் கிடையாது, ஆக்சிஜனும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இந்த 2 டம்ளருக்கும் நடுவில் எந்த அயன் ஆக்சைடு லேயரும் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த 2 டம்ளரையும் மேலே போய் உரசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒட்டிக்கும், ஃபியூஸ் ஆகிடும்.
ஸோ இதே தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நடந்தது. அந்த ரிப்ஸ் ஒன்றுக்கு ஒன்று உரைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் ஸ்பேஸை என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அங்கே ஆக்சிஜன் கிடையாது. ஸோ அந்த ஆக்சைடு லேயர் இல்லாத காரணத்தினால ஒன்றுக்கு ஒன்று உரைச்சி ரெண்டும் ஃபியூஸ் ஆகிடுச்சு. இதன் காரணமாக தான் ரிப் 9 and 10 ஃபியூஸ் ஆகி பிரிய முடியாமல் போச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், எந்தெந்த இடத்துல மெட்டல்ஸ் உரைச்சிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துலலாம் ஆக்சைடு லேயரை கோட்டிங்காக கொடுத்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. உங்கள் வீட்டில் வேக்யூம் பம்ப் இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட ஒரு கண்டெய்னரில் வேக்யூமை கிரியேட் பண்ணி அங்கே ஒரு ரெண்டு மெட்டலில் ஹை ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் கோல்டு வெல்டிங் பண்ண முடியும். வீட்டில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கோல்டு வெல்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் முதல் முறையாக கேட்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை திருத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் மக்களே. நன்றி, பை.